ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாடன் சமையல். இன்னைக்கு நம்ம நாடன் சமையலில் ஈஸியான அதே சமயம் ஹெல்தியான ஒரு டின்னர் ரெசிபி பார்க்கலாம். அது என்னென்னா புட்டு, கொலா புட்டு. இது வந்து கேரளா ஸ்டைலில் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஈஸ்டர்ன் கம்பெனியோட இடியாப்பம் பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நிரபரா கம்பெனி கூட எடுத்துக்கலாம், அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 1.5 கப் மாவு எடுத்திருக்கேன். மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாவை வந்து நல்ல அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு புட்டு மேக்கரில் எப்படி செய்யணும்னு தெரியாது. அவங்களுக்காக இன்றைக்கி நான் புட்டு மேக்கரில் இந்த புட்டை செஞ்சு காட்ட போகிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கிறேன். தண்ணி மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் புட்டுக்கு பிசையணும். புட்டு வந்து ஒரு ஹெல்தியான டிஷ்ஷு, குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. மாவு இப்படி உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி இருக்கணும். திரும்பி உதுத்து விட்டால் இப்படி வந்துடணும். இதுதான் கரெக்டான பதம். இதுதான் புட்டு மேக்கர். இதில் பின்னாடி ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதோட ஸ்டீலில் ஒரு ஃபில்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம மாவு சேர்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம முதல் லேயர்லேயே தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் பூ இன்றைக்கி சேர்க்கலை, நான் மாவு முதல்ல சேர்த்துக்கிறேன். அந்த புட்டு மேக்கரில் பாதி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். இது ஒரு பேக்கடு ஃபுட்டுன்றதுனால சீக்கிரமே டைஜஸ்ட் ஆகிடும். அரிசி மாவு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இப்போ நான் பாதி அளவு மாவு சேர்த்துட்டேன். நான் இதோட 1/4 கப் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லேயராக சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் பூ லேயர் சேர்த்தாச்சு. திரும்பவும் இதோட மாவு சேர்த்துக்கணும். ஏன் நம்ம இடையில தேங்காய் லேயர் சேர்க்குறோன்னா அப்போ தான் வந்து புட்டு தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியும். இப்போ மாவும் சேர்த்தாச்சு. திரும்பி மேலே ஒரு லேயர் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். அதோட இந்த மாதிரி மூடி கொடுத்துருப்பாங்க. மூடியில் ஹோல்ஸ் இருக்கும், அதோட சேர்த்து மூடிடுங்க. இப்போ நான் குக்கரில் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து கேஸ்கட்டோட சேர்த்து மூடிருங்க. நீங்கள் ப்ரெஷர் பேன் தான் வைக்கணும்னு இல்லை, எந்த குக்கர் எந்த டைப் ஆஃப் குக்கர்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மேலே ஸ்டீம் வந்த உடனே நம்ம அந்த கீழே இருக்க ஹோலை வந்து அதில் சொருகிடுங்க. அவ்வளோதான். இப்போது கண்டினியூஸாக 2-3 நிமிஷம் வேக வச்சா போதும். நமக்கு புட்டு எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு அந்த மூடியில் இருக்க ஹோல்ஸ் வழியாக ஸ்டீம் வெளியில் வரும். முடிஞ்சிருச்சு. நம்ம சூப்பரான புட்டு தயாராயிடுச்சு. நம்ம இந்த மூடியை ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கும் உங்களுக்கு கூட கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு மெதுவாக தள்ளி விடணும். சூப்பரான சூடான புட்டு தயாராயிடுச்சு. நீங்கள் இது வந்து கடலைக்கறியோட சாப்பிடலாம், இல்லையா வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லை, எனக்கு சுகரும் தேங்காய் பூ மட்டும் போதுனாலும் சூப்பராக இருக்கும். எந்த காம்பினேஷன்லையும் ஒத்து போகிற டிஷ் இது. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் நாடன் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ரெசிபியில் பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ.